பாருன்னா கிரிராஜா கோழி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரிராஜா கோழி பற்றி தான் பார்க்க போகிறோம். அது நாட்டுக்கோழியும் இல்லை பிராய்லர் கோழியும் இல்லை, ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிற கோழி தான் கிரிராஜா. நம்ம அது வளர்த்தலாம், நல்லது தான் வளர்த்தனா, வீட்டுக்கும் நல்லது தான். ஏன்னா அது முட்டை நிறையா முட்டை வைக்கும். எவ்வளோ முட்டை வைக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 130-150 முட்டை வைக்கும். கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அது கம்மியாகவும் வைக்கும், இல்லை 150 முட்டைக்கு மேலே எச்சாவும் வைக்கலாம். அதோட கறின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிராய்லர் கோழி மாதிரி கறி தான் இருக்கும். முட்டை கலர் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து நாட்டுக்கோழி கலரில் தான் இருக்கும். நாட்டுக்கோழியும் வந்து கிரிராஜா கோழி வச்சு பார்த்திங்கன்னா அடையாளமே தெரியாது, ரெண்டு ஒரே கோழி மாதிரி தான் இருக்கும். அதோடய வெயிட்டு, கோழி வெயிட்டு சேவல் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா சேவல் வெயிட் வந்து ஒரு 4 to 4.5 kg வரைக்கும் வரும். நம்ம கொடுக்குற ஃபுட்டு பொறுத்து, நல்ல ஃபுட்டு கொடுத்தா நல்லா இன்னும் எச்சு வெயிட்டும் கூட வரலாம். கோழி வெயிட் வந்து ஒரு 2.5 to 3.5 வரைக்கும் வரும் முட்டை வைக்கிற ஸ்டேஜில் வந்து. அது வாங்கி அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பண்ணையில் கிடைக்கும். பண்ணையில் இல்லாட்டி அந்த கலர் கோழி குஞ்செல்லாம் விற்றுட்டு வருவாங்க, அந்த வண்டியில் வச்சு ஒவ்வொருத்தவங்க வச்சுருப்பாங்க, அதில் வர கோழி குஞ்சு தான் கிரிராஜா. நீங்கள் அதே வாங்கி வளர்த்தலாம். நானும் அதில் தான் ரெண்டு வாங்கி இப்போ வளர்த்திட்டு இருக்கிறேன், உங்களுக்கு காட்டியிருப்பேன். இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், எல்லா கோழியும் அதில் போட்டிருப்பேன். எங்கிட்ட இருக்கிற கோழியும் அந்த அதில் போய் பாருங்கள். கிரிராஜா வளர்த்தலாம். அது ரேட் வந்து எவ்வளோ வரும்னா ஒரு 200-300 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஒன் டே சிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ரூபா அந்த ரேட்டில் தான் வரும் ஒன் டே சிக்ஸ்லாம் வந்து. அது வந்து அடப்படுக்காது அந்த கிரிராஜா வந்து. நம்ம வந்து முட்டையை வந்து நாட்டுக்கோழி கூட வச்சு பொறிச்சிக்கலாம், இல்லாட்டி வந்து இன்குபேட்டர் இருந்துச்சுன்னா இன்குபேட்டரில் வச்சு பொறிச்சிக்கலாம். ஆனால் அதில் வைக்கிற முட்டை வந்து 80% தான் பொரியும், மீதி 20% பொரியாது. ஏன்னா அந்த முட்டையில் ஒவ்வொரு முட்டையில் மட்டும்தான் கரு இருக்கும், மீதி முட்டையெல்லாம் கரு இருக்காது, அது சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். இன்குபேட்டரில் வைக்கிறீங்கன்னா ஒரு 15 முட்டை அந்த மாதிரி வச்சிங்கன்னா அதில் ஒரு 10 பொறிக்கலாம், 5 பொறிக்கலாம், எவ்வளோ வேணாலும் பொறிக்கலாம். அது முட்டைக்கு எல்லா முட்டையிலையும் கரு வந்துச்சு, எல்லாம் கூட பொறிக்கலாம். அதுதான் கிரிராஜா, நீங்கள் வாங்கி வளர்த்தலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.